சுமதிராக சுமர் பிடின் அன்பு வணக்கம். எப்பவுமே எம்ஐ வந்து ரோஹித் சர்மா கூட ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் தான் வந்து செலக்ட் பண்ணி ஆட வைப்பாங்க. இந்த ஐபிஎல் 2022 மெகா ஆக்ஷன்ல எந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து செலக்ட் பண்ண போறாங்க, அதாவது ஓபனிங்காக அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நம்ம சேனல் இந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வரங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் டெலிகிராம் எல்லாம் ஜாயின் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்க. இப்போ அங்க வீடியோக்குள்ள போயலாம். சொல்லுங்க ப்ரோ, எப்பவுமே ரோஹித் சர்மா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, அவர் கூட வந்து ஒரு டிகா, கிறிஸ்லின் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓபனிங் இறங்குவாங்க. சோ மெகா ஆக்ஷன்ல அவங்க எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஓபனிங் பாருங்க. கண்டிப்பா வந்து எப்பவுமே வந்து ரோஹித் சர்மா கூட இறங்குற பிளேயர் பாத்தீங்கன்னா டேஷிங் ஓபனர் பாரு, அதாவது பாத்தீங்கன்னா அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும், ஓவர்சீஸ் பிளேயரை எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கோம்னா ஓவர்சீஸ் பிளேயர்ல டாப் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை தான் மெத்து வச்சிருக்கோம். அதில் அஞ்சு பிளேயர் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து டிகாக். டிகாக் வந்து நம்ம எதனால ஃபர்ஸ்ட் பிளேயர்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து டிகாக் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து டேலண்டட பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டிப்பாக ரோஹித் சர்மா கூட பார்ட்னர்ஷிப் ஏறத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. மேபி வந்து ஆக்ஷனில் அவர் ஹை ப்ரைஸ் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு 4 crores 5 crores போயிட்டாருன்னா அப்போ வந்து நெக்ஸ்ட் பிளேயர் இவன் லூயிஸ் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவன் லூயிஸ் வந்து எப்பவுமே டேஷிங் ஓப்பனராக தான் இருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் பொறுமையாக ஆட மாட்டார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் 160-170 ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி அதிகமாக உள்ள பேட்ஸ்மேன் செகண்ட் பிளேயராக வந்து எவன் லூயிஸ் வச்சுட்ருக்கோம். தேர்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அக்ரெசிவ்னா அக்ரெசிவ், அந்தளவுக்கு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன், இங்கிலாந்து டீமுக்காக விளையாடக்கூடிய ஜானி பெஸ்டர் தான் வச்சிருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிகாக், சப்போஸ் வந்து டிகாக் வந்து இப்போ ஹை ப்ரைஸ் பண்ணார்னா ஜானி பெஸ்டர் இவரும் வந்து ஹை ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தால வந்து டிகாக்க விட்டாலும் அதிகமா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தான் பாத்தீங்கன்னா ஜானி பெஸ்டர். எப்பவுமே உங்களுக்கே தெரியும், அதாவது ரோஹித் சர்மா கூட ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து ஒரு அக்ரெசிவா இருக்கணும், அடிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படின்னு நினைச்சு எம்ஐ வந்து கண்டிப்பா வந்து ஜானி பெஸ்டர் போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. மேபி வந்து டிகாக ப்ரிஃபர் பண்ணதுக்கு முன்னாடி ஜானி பெஸ்டர் ப்ரிஃபர் பண்ணலாம். மும்பை அந்த அளவுக்கு வந்து ஜானி பெஸ்டர் வந்து அக்ரெசிவ் ஓப்பனரா இருந்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 180+ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பெஸ்டர். இதுல முக்கியமா என்ன சொல்லணும்னா பர்ஸ்டோ வந்து ஸ்பின் போலர்ஸையும் வெளுத்து கட்டக்கூடிய பேட்ஸ்மேன், அதாவது இந்தியன் கண்டிஷன்ல எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் 100 சன்ரைஸ் ஹைதராபாத்துக்காகலாம் 100 வச்சுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், ஸ்ட்ரைக் ரேட் வந்து 180+ ஆடக்கூடிய பிளேயர். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய், அதாவது கண்டிப்பா வந்து நம்ம இது சொல்லி ஆகணும், அவங்க வந்து பெஸ்ட் பிளேயராக இருந்திருக்காங்க இங்கிலாந்து நேஷனல் டீமுக்காக. ஆனா வந்து ஜானி பெஸ்டோ, ஜானி பெஸ்டோ வந்து ஹை பிரைஸ் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த ஹை பிரைஸ் எப்பவுமே வந்து மும்பை வந்து ஒரு 5 crores கீழே இந்த பிளேயர்ஸ் வாங்க பார்ப்பாங்க எப்பவுமே. அதனால வந்து நம்ம எதிர்பார்க்குது என்ன, ஒரு ஜானி பெஸ்டோ ஹை பிரைஸ் போனாங்கன்னா ஜேசன் ராய் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவரும் வந்து அவர் நிகரான பிளேயர் தான். கண்டிப்பா வந்து இவருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் சொன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. ஆனா அதை தவிர வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவாரு. ஒரு 140+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஜேசன் ராய். நம்ம லாஸ்டா வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிஎஸ்கே ஓப்பனர், எக்ஸ்ட்ரானியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு சிஎஸ்கேக்காக, ஃபேப் டிப்ளேசிஸ். நிறைய பேர் கேப்பீங்க ஃபேப் டிப்ளேசிஸ் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்ட்டு. கன்சிஸ்டன்சிங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயும் வந்து கன்சிஸ்டன்ஸா வந்து ஒரு ஆவரேஜ், அதாவது ஒரு 40 ரன்ஸா வந்து கண்டிப்பா அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு பர்சன்ன்றதுனால எம்ஐ வந்து நிறைய டார்கெட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து நம்ம ரீசென்ட்ல நடந்திருக்கு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஆசியா வந்து சென்னை வச்சுட்டு இருந்து விட்ட பிறகு கண்டிப்பாக வந்து மும்பை ட்ரை பண்ணிருக்கா. அந்த மாதிரி சென்னை பிளேயர்ஸ் வந்து இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக எம்ஐ பிளேயர்ஸ். எம்ஐ சூப்பர் கிங்ஸோட பிளேயர்ஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ மோஸ்ட்லி விரும்புவாங்க, அதாவது சிஎஸ்கே பிளேயர்ஸ் வெளில வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்க எப்பவுமே எடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க அவங்க. கண்டிப்பாக அதனால தான் நம்ம ஃபிஃப்த் பிளேயராக ஃபேப் டூஸ் வச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து அவர் எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம்ல இருக்கு, என்னதான் ரிட்டையர்ட் ஆனாலும் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேவாக போன சீசன்ல பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதனால வந்து ஃபிஃப்த் பிளேயராக ஃபேப் டூஸ் வச்சிருக்கோம். இந்த 5 பிளேயர்ஸ் தான் நம்ம வந்து எம்ஐ வந்து ரோஹித் சர்மா கூட இறக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரோ சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருமே வந்து எம்ஐ வந்து டார்கெட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருங்க. உங்க மைண்ட்ல யாராவது பிளேயர் வச்சிருந்தீங்கன்னா ப்ரோ இவங்க வந்து ஓப்பனிங் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆக்ஷன்ல வந்து எம்ஐ வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். நீங்க பண்ணிட்டு உடனே வந்தா நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தர வேண்டியது மட்டும்தாங்க. நன்றி.